அபூர்வ தகவல்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் சொல்லியிருந்தோம், தீபாவளி சீசன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் கேலண்டர் அண்ட் டைரி தான். இது வந்து அஸ்ட்ரா பிரிண்ட் அண்ட் பைண்ட், அதாவது டைரி மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் சிவகாசி. சரி, இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஃபைனல் டைரியாலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டைரியாக மாற்றுறதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இப்படி பேப்பராகவும் அட்டையாகவும் வர்ற ஒரு டைரி வந்து, அது அட்டையாக வர ரா மெட்டீரியல் வந்து எப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு முழு டைரியாக மாறப்போகுது அப்படிங்கிறதா அந்த ப்ராசஸில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எம்டியாக வந்து ஷீட்டு வந்து வந்துடும். இந்த மாதிரி ஷீட்டஸ் கிடைக்கும். இந்த ஷீட்ஸை வந்து அதுக்கடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு பிரிண்டிங் மிஷின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பிரிண்டிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து எம்டி பேப்பர் தான் நமக்கு இருக்கும். இந்த எம்டி பேப்பர் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டாக வந்துடும். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு இதில் 8 ஷீட் இருக்குது. இந்த 8 ஷீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டைரியில் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு டைரியோட அந்த வித்து. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோல்டு பண்ணுவாங்க. அந்த ஃபோல்டு பண்ணுற ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அது ஃபோல்டு பண்ணி கிடைக்கும். இதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதை ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு ஃபோல்டு பண்ண பேப்பர். இவ்வளோ பெருசாக இருக்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதை வந்து திரும்ப அவங்க மடிக்கிறாங்க. இதை மடித்து இதை இப்படி இருந்த ஒரு இதை வந்து இந்த மாதிரி மாற்றிடுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதை விட பெருசாக இருந்துச்சு, லெங்க்த்தாக இருந்தது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸாக ஃபஸ்ட்டு மாற்றுறாங்க. அப்படி மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இதே மாதிரி தனித்தனி ஷீட்டஸ் இருக்கும். இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வந்து இந்த மிஷினில் வந்து இந்த பேப்பரை வச்சு இது அப்படி கடைசிக்கு போச்சுன்னா இதில் வந்து ஸ்டிச்சஸ் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு மெட்டீரியலாக வந்துருச்சு, இதில் என்ன லெங்க்த்துக்கு தேவையோ அந்த ஷீட்ஸ் கவுண்ட்ஸை வச்சு இதிலேருந்து கரெக்டாக நமக்கு இதிலேருந்து கரெக்டாக பிரித்து எடுத்துருவோம். இப்படி எடுத்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எடுத்து அதை திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து மொத்தமாக இருக்கு இல்லையா, இதில் வந்து பிரிச்சிருக்கு ஆனால் மொத்தமாக வரிசையாக அடிக்கிருக்காங்க. இதில் வந்து இந்த பசை எடுத்து இதில் ஃபஸ்ட் இப்படி எடுத்து இது பண்ணிடுவாங்க. அது எதுக்காகனா ஒன்றோட ஒன்று எடுத்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. இதை நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் பசை பார்த்தீங்கன்னா இந்த பசையில் இது வந்து எல்லாத்தையும் வந்து பிரியாமல் இருக்கணும், ஸ்டிச்சஸ் வந்து அப்படிங்கிறதுக்காண்டி இதில் பண்ணிடுறாங்க. இப்போ அதுக்கடுத்து வேறு ஏதாவது இன்டர்மீடியன் ப்ராசஸ் இருக்கா? இப்போ வந்து நம்ம பேப்பர் மொத்தமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இன்னொன்று டைரியில் ரேப்பர்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ரேப்பரிங் ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், இப்போ வந்து இந்த அட்டை வந்து உங்களுக்கு தனியாக இருக்குது. அந்த ஷீட் ஒன்று கொடுங்க, உடனே ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்து இது தனியாக இருக்குது, டைரியில் வந்து இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ரேப்பர் அப்படிம்பாங்க. நம்ம மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக இது மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர் ஷீட் இருக்குது, அதாவது நார்மல் அந்த ஷீட் இருக்குது, அந்த ஷீட்டு மேலே வந்து உள்ளே வந்து அந்த அட்டையை வச்சோன்னே இது வந்து ரேப்பராக மாறிடுது. இதுலேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்டை வைப்பாங்க. இந்த அட்டைக்கு வந்து கையெழுத்து, இந்த அட்டைக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி 1, 2, 3 பீசஸ், இந்த 3 பீசஸையும் ஒன்றா மாற்றின ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டையும் அங்கே ஸ்டிச் பண்ண ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து பைண்டிங் பண்ணுறது தான் வந்து ஒரு டைரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அவுட்புட் முடிஞ்சதை கொடுங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம், இது நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறனால எல்லா ப்ராசஸையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தான் நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு டிசைன் மட்டும் மாற்றுங்கன்னா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ரேப்பர், அட்டை ப்ளஸ் உங்களோட பிரிண்டிங், இது ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிகிற ப்ராடக்ட். இதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இது ஒரு தனி, இது ஒரு தனி, ரெண்டையும் சேர்ந்து சேர்ந்து ஒட்டி உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் அட்டையும் ஒரு பேப்பரையும் சேர்த்து ஒரு ரேப்பர், ஒரு நோட், ஒரு டைரிக்கான அட்டையாக மாற்றுறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது டைரி முக்கி காய வச்சது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேப்பர் ஒட்டுறது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது தனியாக இருக்குது. இந்த தனியாக இருக்கிறத அங்கே நம்ம வேலை முடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதை ஒட்டி இதை வந்து இந்த மாதிரி மாற்றுவாங்க. இது எதுக்காகனா ஒன்றோட ஒன்று தனியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, மேலே எக்ஸ்டென்ஸாக ஒரு பைண்டிங் ஒர்க்குக்கு முன்னாடி
ஒரு ஃப்ரீ பைண்டிங் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த கலிக்கோவோட சேர்த்து இதை ஒட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து பிரிஞ்சு வராது. இதுக்கப்புறம் இந்த பார்ட்டையும் அங்கே நம்ம ஃபஸ்ட்டு ரேப்பர் காட்டணும் இல்லையா, அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே நடக்குது. பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் பசையை தடவி மேலே வந்து அந்த ரேப்பரில், அதாவது நம்ம ரேப்பரில் அந்த டைரியை சேர்த்துட்டா நமக்கு ஃபைனல் அவுட்புட் நமக்கு கைக்கு வர்ற மாடல் ஒரு டைரியாக மாறிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் தாங்க, எல்லாமே மிஷின்ஸ் இருக்குது. மிஷின்ஸோட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மேன் பவர் இருக்குது. இங்கே உள்ள லோக்கல், இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியும் இது ஒரு சுய தொழில் வாய்ப்பாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு, இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இது மேலே வெயிட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதில் வெயிட் கொடுக்கறது எதுக்காகனா, நம்ம நார்மல் புக்கு பைண்டிங் முந்தி பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும். இதில் இந்த வெயிட் வச்சு கொடுக்கும்போது இந்த பைண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வெயிட் கொடுத்து காய வைக்கிறாங்க. இப்படி காய வச்சு முடித்ததுக்கப்புறம் இது அப்புறம் இதில் சில இந்த ஃபினிஷிங் சீலிங் அப்படிமோ, சீலிங்னா என்னென்னா டைரி மேலே ஒரு ஃபினிஷிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபினிஷிங்க்காக தான் இந்த சீலிங் வந்து கொடுக்குறது. அதாவது நம்ம கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்களா, அதில் எப்படி ரேப்பிங் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இதில் சீலிங் ஃபினிஷிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைரிஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு போகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரி 501 இருக்கையில் ப்ரீமியம் டைரி இதுதான். அதாவது விஐபி டைரி, விஐபியில் இருக்கிற ப்ரீமியம் லெவல் இதுதான், இருக்கிற ஹையஸ்ட் லெவல். இது பார்த்திங்கன்னா ரெக்ஸின் ஷீட் வச்சு தச்சிருப்பாங்க. இது வந்து இப்போ ஃபைனல் கஸ்டமருக்கான அவுட்புட்டுக்காக ரெடியாக இருக்குது, அதாவது டெலிவரிக்காக. சரி, இதுவரைக்கும் டைரி செய்கிறத ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்ன வகையான டைரிகள் இருக்குது, என்னென்ன சைஸஸில் இருக்குது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க நம்ம வந்தனால நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம எவ்வளோ டைரிஸ் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 501 வந்து மாடல் நம்பர், அதுலேருந்து 516 மொத்தத்துக்கு 16 வகையான டைரிகளை இங்கே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக ஆல் டைம் டைரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல் டைம் டைரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் இயர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இயர் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங்கு போகிறீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு டேட் நோட் பண்ணிட்டு உங்களோட நோட்ஸ்லாம் இதில் எடுத்துக்கலாம். நிறைய எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி கார்ப்பரேட் பெரிய நிறுவனங்களில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மாடல். இதில் வந்து டேட்டோ அன்னைக்கு டேட்டு அது மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ரிமைனிங் டைரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அன்னைக்கு டேட் போட்டிருக்கும். டேட்டு அன்னைக்கு என்ன கிழமை என்ன கிழமை வருது அது வரைக்கும் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இது மாதிரி எல்லாமே இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைரிகள்லேயும் என்னென்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதனோட விலை நிலவரங்கள் என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் ஆர்டர் செய்கிற விதம் எவ்வளவு, பண செலுத்துகிற முறை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் வந்து ஒரு டைரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் டைரிகளோட விலை நிலவரம் மற்றும் அதை வாங்கும் முறைகளை பார்க்கலாம்.